வணக்கம். இந்த சேனலில் ஃபஸ்ட் டைம் பார்க்குறாக்கள் கட்டாயம் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். அது எனக்கு ஹெல்ப்பாக இருக்கும். முட்டை சரி இதை வச்சு என்ன செய்ய கட்லட்டா? இப்போ நான் வந்து இதுக்கு முட்டையை தனியாக அவி எடுத்து அவிச்சு வச்சுருக்கிறேன். அதுபோல் உருளைக்கிழங்கையும் தனியாக அவிச்சு தோலோட போட்டு அவிச்சு வடித்து வச்சுருக்கிறேன். இப்படி செய்கிறதால இந்த கட்லட் கலவை வந்து தண்ணி ஆகாது. இனி முட்டைக்கும் தோலை உடைச்சி வெட்டி வச்சுருக்கிறேன் நடுவால் ரெண்டு பாதியாக. அதே போல் உருளைக்கிழங்குக்கும் தோலை உரித்து வச்சுருக்கிறேன். கூடவே லீக்ஸும் ஒரு மரத்தில் பாதி அளவு அரிஞ்சு வச்சுருக்கிறேன். முட்டை பார்த்திங்கன்னா நாலு முட்டை எடுத்துருக்கிறேன், அஞ்சு எடுத்ததுன்னா ரெண்டு வாய்க்குள்ள போயிட்டுது. இப்போ நாலு முட்டை, இப்போ அதுக்கு வந்து கால் கிலோ உருளைக்கிழங்கு எடுத்துருக்கிறேன். இப்போ நாங்கள் ஒரு மூன்று முட்டையில் வெள்ளைக்கருவை தனியாக எடுப்போம். அதோடு ரெண்டு மிசக்கரண்டி கார்ன்ஃப்ளவர் எடுத்துருக்கேன், அதாவது சோளமாக எடுத்து கொஞ்சம் உப்பும் மிளகு தூளும் போட்டு தான் இதை நான் மிக்ஸ் பண்ணுறேன். எல்லாம் முள்ளுக்கரண்டியெல்லாம் அடித்து விட்டாலே போதும், இல்லாட்டி ஹேண்ட் பீட்டரால் நீங்கள் அடிக்கலாம். இப்போ பாருங்க, இனி இஞ்சால இந்த கறி செய்வோம். இந்த முட்டைக்கடலை பெரிய கறி, அதுக்கு எண்ணெய் பொறிக்கிறோம், தேங்காய் பாய்ச்சிறோம், கடுகு போட்டு அதோட வெங்காயம் பச்சை மிளகாய் கறிவேப்பில் அதோட அரைச்சி தோல் இருச்சு உருளைக்கிழங்கு லீக்ஸ். இதை வந்து நான் அகப்பையால் கட் பண்ணி விட்டு இதை திரட்டி எடுக்கக்குள்ளேயே உருளைக்கிழங்கு அப்படியோ அந்த உடைஞ்சி வரும். போட்டு நசிக்க தேவையில்ல. இப்போ மஞ்சள் தூள், உப்பு, சீரகம் நறுவு சிறுவெல்லாம் அடித்தது, சின்ன சீரகம் பெருஞ்சீரகம் ரெண்டும் சேர்த்தது. ஒரு ஒரு தேக்கரண்டி போடுறேன். அதோட வெட்டு மிளகாத்தூளும் ஒரு மீசக்கரண்டியில் போடுறேன். இப்போ பாருங்க, இப்படி அகப்பையாலே கட் பண்ணி விட்டால் அது அவிஞ்ச உருளைக்கிழங்கு தானே, அது குழஞ்சி வரும். கொஞ்சம் வந்து நறுவகிரிகளாக கடி போடணும், ஆக கல்யா போகக்கூடாது, பியூரி மாதிரி வரக்கூடாது. கொஞ்சம் அந்த நறுவகிரிகளாக கிடந்தால் தான் அது சாப்பிடக்குள்ள கடி போடும், டேஸ்ட்டாக இருக்கும். இப்போ வந்து மாசித்தொழில் வந்து ரெண்டு மீசக்கரண்டி இருக்கும், அதாவது ஒரு அந்த போத்தலோட மூடி நிறைய எடுத்துருக்குறோம். இந்த முட்டை சேர்க்குற இந்த குள்ளட்டின் ஃபிஷோ இறைச்சோ சேர்க்காதுங்க, அது தனியாக செய்யலாம். இதுதான் இந்த ஒரிஜினல் ரெசிபி. இதுக்கு தனியாக மாசித்தூள் மட்டும்தான் போடுறது, எல்லாட்டையும் மாசித்தூளையும் தவிர்க்கலாம். மாசித்தூள் போட்டால் தான் டேஸ்ட்டாக இருக்கும். மாசி விலை கூட எங்களுக்கு கட்டுப்படி ஆகாதன்றாக்கள் மாசி போடாமல் செய்யலாம். இப்போ பாருங்கள், இன்னும் இதுக்கு ஆகிலும் கூட போடக்கூடாது. நான் ஒரே ஒரு மீசக்கரண்டி தேங்காய் தான் விட்டேன். நான் இப்போ எல்லாத்தையும் அப்படி செய்தெடுத்தாச்சு. இனி நாங்கள் ரஸ்க் தூளில் இல்லாட்டி பிரெட் பான் தூளில் இதை போட்டு பறிச்செடுப்போம். இப்போ பாருங்கள், இந்த முட்டை கலவைக்கு முட்டை வெள்ளக்கரு, மூன்று முட்டை வெள்ளக்கரு எடுத்தேன்னா அதோட ரெண்டு மீசக்கரண்டி அளவு கார்ன்ஃப்ளவர் எடுத்தேன் நான். அப்போ தான் அது கொஞ்சம் உங்களுக்கு கிறிஸ்பியாக வரும்.
அப்புறம் கார்ன்ஃப்ளவர் சேர்க்கறதால கட்டாயம் கொஞ்சம் உப்பு போடணும். கறிக்குள்ளையும் போட்டது கொஞ்சம் கலவாய்க்குள்ளையும் போடணும். அதால் ரெண்டுக்குமே உப்பை பார்த்து போட்டுக்கொள்ள வேணும். மிகவும் டேஸ்டானது உண்டு, எனக்கு பிடிச்ச ஒரு ரெசிபி இது. இதே மெதட்டில் இந்த முட்டை கட்லட், ஸ்ரீலங்கன் ஸ்டைல் முட்டை கட்லட் செய்கிறது. இதுதான் ஒரிஜினல் ரெசிபி, பாருங்கள். இப்போ டபுள் கோட்டிங் போட்டெடுக்கக்குள்ள அது வந்து உடையாது, உங்களுக்கு அழகாக வந்திருக்கு பாருங்கள். இப்போ எண்ணெய் கொதிச்சுட்டு வந்து பார்க்குறதுக்கு கருவேப்பிலையே போடுவோம். போட்டால் எண்ணெயிலையும் கொஞ்சம் கருவேப்பிலை வாசம் இருக்கும், எண்ணெய் கொதிச்சுட்டான்னு பார்த்த மாதிரியும் இருக்கும். இனி இதுக்குள்ளே நெருப்பை குறைச்சி வச்சுட்டு ஒவ்வொரு கட்லெட்டாக, அதாவது இதுக்குள்ள இந்த சட்டிக்குள்ளே மூன்று தான் போடலாம், கூட போட்டிங்கண்டா கட்லெட் உடைஞ்சிடும். உங்களோட சட்டியில் அகலத்துக்கு ஏற்ற மாதிரி கட்லெட்டை போடணும். ஒரு சின்ன சட்டிக்குள்ளே அதிக அளவு கட்லெட்டை போட்டிங்கன்னா கட்லெட் வடிச்சிடும் உங்களுக்கு. பாருங்கள், இதே பெரிய சட்டி இதுக்குள்ளேயே மூன்று தான் போடக்கூடியதாக இருக்குது. இப்போ இந்த சிலர் வந்து ஃபுல்லாக அந்த கலவைக்குள்ளே நடுவில் முழு முட்டையை வச்சு செய்வாங்க, அது வந்து பிள்ளையான மீதட். இங்கே அப்படி செய்யக்குள்ள கட்லெட் வந்து டேஸ்ட்டாக இருக்கும் அவங்களுக்கு. அது வந்து பார்க்குறதுக்கும் ஒரு ஆகிலும் அந்த தேங்காய் சைஸ் கோம்பு மாதிரி பெரிய இதாக இருக்கும் உங்களுக்கு. இந்த மிதட்டெலாம் செய்கிறது பாருங்கள், இப்படி கோல்டன் ப்ரௌனாக வந்த உடனே ஆள் இறக்கி விட்டால் சரி எண்ணெயிலிருந்து. வாவ், பார்க்கவே சாப்பிடணும் போல இருக்குது, அழகாக வந்திருக்குது. கட்டாயம் ட்ரை பண்ணி பாருங்கள். ஈஸியான டேஸ்டான ஒரு ரெசிபி. நன்றியுடன், தீபா.